ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷன்ல பிகில் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிற விஜய் இந்த படத்துக்கு அடுத்ததா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி வில்லனா நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் டேட் இஷ்யூஸ்னால இந்த படத்துல நடிப்பாரா இல்லையாங்கிறது டவுட் தான். இப்போ ஆல்மோஸ்ட் அவர் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா விஜய் பேரரசு டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஹேஷ்டாக் தனுஷ். அசுரன் எனை நோக்கி பாயும் தோட்டா, பட்டாஸ், கார்த்திக் சுப்ராஜோட அன்டைட்டில் ப்ராஜெக்ட்னு பல படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்காரு தனுஷ். இந்த படங்களுக்காக அவர் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. லண்டன்ல கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிச்சுட்டு இருக்காரு. அங்கேயே அசுரன் படத்துக்கான டப்பிங்கும் பண்றதாவும், மாரி செல்வராஜோட அடுத்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஷால். சுந்தர் சி டைரக்ஷன்ல ஆக்ஷன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிற விஷால் டெபியூடன்ட் ஆனந்த் டைரக்ஷன்ல இரும்பு திரை 2ல நடிச்சுட்டு இருக்காரு. இந்த படத்துல ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ரெஜினாவும் ஃபீமேல் லீட்ல நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா விஷால் ஆனந்த் சங்கர் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தின அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஹேஷ்டாக் சசிகுமார். நாடோடிகள் 2, நானா, ராஜவம்சம், கொம்பு வச்ச சிங்கம்டா மாதிரியான பல ப்ராஜெக்ட்ஸை கைவசம் வச்சுட்டு இருக்கிற சசிகுமார் இந்த படங்களுக்கு அடுத்ததா பொன்ராம் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல மெயின் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறாரு. சத்யராஜ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாரு. ரூரல் பேஸ்டு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா உருவாகிற இந்த படத்துக்கு எம்ஜிஆர் மகன் டைட்டில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய் ஆண்டனி. மியூசிக் டைரக்டராக இருந்து ஹீரோவாக மாறின விஜய் ஆண்டனி அக்னி சிறகுகள், காக்கி, தமிழரசன்னு பல படங்களில் நடிச்சுட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா மம்முட்டி நயன்தாரா பேரா நடிக்கிற மலையாள படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழில் இந்த படத்துக்கு அடுத்ததா விஜட் துரை டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.